மச்சான் மச்சான், வாட்ஸ்அப்பில் ஸ்ரீசாந்தும் நிக்கில் கல்ராணியும் மேரேஜ் ஃபோட்டோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹனிமூன் ஃபோட்டோலாம் இருக்காமே மச்சான், இருந்தால் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்றா அப்படின்னு நம்ம பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பரபரப்பாக கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்களும் கொஞ்சம் பாருங்கள். அட உண்மையாகவே ஸ்ரீசாந்தும் நிக்கில் கல்ராணியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பாவம், அந்த பையன் வேறு பெட்டிங் வச்சு டீம் அவுட்டு வெளியே போய் நிறைய பிரச்சனையாச்சு. ஆனால் இந்த பொண்ணு இப்போ தான் அப்போ நல்லா நடிச்சிட்டு இருந்துச்சு. மரகத நடையன்ற படத்தில் எவ்வளோ அழகாக நடிச்சிச்சு தெரியுமா சார், நல்லா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ அந்த பிள்ளைய அப்படின்னு நிறைய இளைஞர்கள் வந்து கொஞ்சம் கவலையோடு பேசிகிட்டு இருந்தாங்க. இளைஞர்களே கவலைப்படாதீங்க, அது எல்லாமே பொய். டீம் ஃபைவ் அப்படின்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்களாம். அந்த படத்தில் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசாந்த் தான், ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா நிக்கில் கல்ராணியா. ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸு. அந்த மேரேஜ் டேத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்ஸ் சாங்கு, ஒரு லவ் சாங்கு. ஸோ அந்த லவ் சாங்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ஒரு லொக்கேஷனு, அங்கே எடுத்த ஃபோட்டோ ஷூட் தான் இது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் ஷேர் பண்ணும்போது டீம் ஃபைவ் படத்தோட ஃபோட்டோ, தி எக்ஸ்க்ளூசிவ் ஃபோட்டோ அப்படின்றது போடுறதுக்கு மறந்துட்டாங்க. ஸோ அந்த போடுறதுக்கு மறந்தனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் வேறு மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் தப்புங்க. எனக்கு வேறு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்க, மச்சான் அவங்களுக்காக நான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன், இந்த வீடியோ உனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன், பார்த்து நீயே தெளிவாக புரிஞ்சுக்கோ, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தேங்க்யூ. அந்த படத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பேசியே ஆகணும். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக சொல்லிட்டோம், ஆமாம் அந்த படத்தை பற்றி நீ எதுவும் பேசலை அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு தான் வந்து பல்பான மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கார்பெட் ஃபிலிம்ஸ் அப்படின்ற பட நிறுவனம் தான் பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த மூணு மொழியிலுமே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தோட ஹீரோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பிரபல இந்திய கிரிக்கெட் வீரர் ஸ்ரீசாந்த். இந்த படத்தோட ஹீரோயின் வந்து உங்களுக்கு தெரியும், நிக்கில் கல்ராணி. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க, அந்த ஹீரோன்னு பார்த்திங்கன்னா மலையாளத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆங்க. அவன் பேர் பார்த்தீங்கன்னா பேர்லேயே மேனி, பேர்லேயே மேனி இல்லைங்க, பேரே வந்து பார்த்தீங்கன்னா பேர்லேயே மேனி. அந்த பேர்லேயே மேனி வந்து இன்னொரு கதாநாயக நடிச்சிருக்காங்க. அப்புறம் மராட்டி முன்னணி நடிகரான தேஷ் பாண்டேவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காராம். ஸோ இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து சஜித், இசை வந்து கோபி சுந்தர், வசனம் வந்து பார்த்தீங்கன்னா நந்து கிஷோர், பாடல்கள் வைரபாரதி, எடிட்டிங் திலீப், டான்ஸ் வந்து அமீர், கதை திரைக்கதை இயக்கம் சுரேஷ் கோவிந்த். ஏதோ தேவையில்லாமல் குழம்பிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான என்னால் முடிஞ்ச ஒரு விளக்கம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணிடுங்க இந்த வீடியோவுக்கு.